சொல்லுகின்றார் அதில் என்ன செய்தியை சொல்லியிருக்கின்றார் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம் அன்பான மாணவ செல்வங்களே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு அடைகின்றேன் நாம் காலையிலே அந்த செய்யுள் பகுதியை பார்த்தோம் பாயிரம் முதல் பாயிரம் சிறப்பு பாயிரம் இந்த பாயிரம் எப்படி வரும் நூலினுடைய முகப்பு பகுதியில் வரும் என்பதெல்லாம் பார்த்தோம் இப்பொழுது விரிவானம் துணைப்பாட பகுதி ஆறாம் திணை என்ற தலைப்பிலே அமைந்திருக்கக்கூடியது இதை எழுதியவர் யார் என்று சொன்னால் ஆ முத்துலிங்கம் இவர் இலங்கை மண்ணிலே வாழ்ந்தவர் கொக்குவில் என்ற நாமத்திலே வாழ்ந்தவர் இப்போ தற்பொழுது அவர் கனடாவிலே வசிக்கின்றார் புலம்பெயர் தமிழர்களை பற்றிய செய்திகளை சொல்லக்கூடிய நூலாக கதையாக இந்த கதைப்பகுதி இருக்கிறது கதை என்பது என்று சொல்வதை விட ஒரு கட்டுரை பகுதி தான் இது தன் வாழ்விலே நடந்த அனுபவத்தை அவர் அப்படியே வடித்திருக்கின்றார் இலங்கை மண் என்றாலே உங்களுக்கு தெரியும் இலங்கை மண்ணிலே போர் பூமி எப்போதும் யுத்தகலம் யுத்தம் நடந்த அந்த பகுதி பகுதியில் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் யுத்தம் ஆரம்பமாகக்கூடிய அந்த சூழலில் அவர் அந்த ஊரை விட்டு இலங்கையை விட்டு வேற்று நாடுக்கு புலம் பெயர்ந்திருக்கின்றார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளிலே அவர் கொழும்புலே வாழ்கின்ற பொழுது அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே திடீர் என்று கலவரம் ஏற்படுகிறது இரவோடு இரவாக அங்கே அந்த வீட்டு ஓனர் தான் வந்து அதை அவங்கள காப்பாற்றிருக்காரு பக்கத்தில் இருந்த குடும்பங்கள் மூர் மூன்று குடும்பங்கள் இருந்தால் அந்த குடும்பங்கள் எல்லாம் காணா போய்விட்டன அப்புறம் பிறகு காலையிலே பார்த்தால் அதை எல்லோரையும் அகதிகள் முகாமுக்கு அழைத்து செல்கிறார்கள் இவரும் அந்த கதை ஆசிரியரும் அகதிகள் முகாமுக்கு செல்கிறார் அந்த அவங்க அவருடைய குடும்பம் அவரும் செல்கிறாரு போகும்பொழுது ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்துகிட்டு செல்கிறாரு திரும்பி அந்த இடத்துக்கு வருவோமா வரமாட்டோமா என்றெல்லாம் அவர் நினைத்து கொண்டு செல்கிறார் இப்படி இந்த கதை செல்கிறது எதுன்னு சொல்லவர்னா புலம்பெயர் தமிழர்கள்னால் ஒரு நாட்டை விட்டு நாட்டை வேறு நாட்டுக்கு செல்லக்கூடியது புலம்பெயர் நீங்கள் இந்த கொரோனா டைமில் பார்த்துருப்பீங்க தமிழகத்திலிருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய இந்த தொழிலாளிகள் நடந்தே சென்றார்கள் எந்த ஒரு பஸ் வசதியும் இல்லை ட்ரெயின் வசதியும் இல்லை அப்போது நம்முடைய ம மக்கள் எல்லாம் எப்படி துன்பப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் புலம்பெயர்தல் என்பது சாதா சாதாரணமான விஷயம் அல்ல புலம்பெயர்தல்னால் ஒரு இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்துக்கு செல்வது அதுதான் புலம்பெயர்தல் என்று பெயர் இப்போது நம்ம இந்த சென்னை பகுதியிலிருந்து ப பணிபுரிந்த எவ்வளோ தொழிலாளிகள் நமக்கு தொடர் வண்டி அதாவது ட்ரெயின் இல்லை அவங்களுக்கு பஸ் இல்லை பேருந்து வசதி இல்லை இப்போ இந்த வசதி எந்த வசதியும் இல்லாத காரணத்தினால அவர்கள் நடந்தே சென்றக்கூடிய அவலங்கள் எல்லாம் இருந்தேன்னா நம்ம பார்த்தோம் ஒரு நடந்தே சென்று ஒரு பாருங்கள் பசினால் வாடி போய் கீழே அந்த பெண் விழுந்து கிடக்கிறால் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் அந்த பெண் விழுந்து கிடக்கிறாள் இறந்து விட்டு இறந்து போயிருக்கிறார் விழுந்து அந்த குழந்தை அப்படியே அருகிலே விளையாடி கொண்டிருக்கிறது தன்னுடைய தாயினுடைய மடியை பிடித்து துணியை பிடித்து சேலை தலைப்பை பிடித்து இழுத்து கொண்டு விளையாடுகிறது எழுந்துரு எழுந்துரு என்று அதுக்கு பேச தெரியவில்லை சிறு குழந்தை இரண்டு வயது தான் இருக்கும் இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த கொரோனா டைமில் புலம்பெயர்ந்து எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் பசியால் வாடி கால்கள்லாம் வெடித்து போய் எவ்வளோ பேர் உதவி செய்தார்கள் ஆனாலும் உதவி உதவிகரங்கள் நிறைய நீண்டன இருந்தாலும் சில பேருக்கு உதவிகரங்கள் கிடைக்காதால எவ்வளோ பேர் எதுனாங்க சைக்கிளில் வந்தவங்க பைக்கில் வந்தவங்க ஒவ்வொரு ஊர்களிலும் இப்போ அதே போல் இலங்கை மண்ணிலிருந்து இவர் இந்த வேறு ஒரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்துருக்கார் நம்முடைய மக்கள் தமிழர்கள் பல நாடுகளிலே குடிபெயர்ந்திருக்கிறார்கள் தமிழன் இல்லாத நாடு என்பது இல்லை அப்படி சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள் குறிப்பாக இப்பொழுது நம்முடைய இலங்கை தமிழர்கள் கனடாவில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்வதாக சொல்லுகிறார்கள் இங்கே அங்கிருந்து இந்த இலங்கையிலே போர் பூமியான பொழுது அங்கே குடிபெயர்ந்தவர்கள் அதிகம் இப்போ அந்த செய்தியை தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் மிக அழகான இந்த கதையை ஓட்டிச்சில்கிறார் இந்த க இது இவர் இது நம்ம அதோடு அவர் எழுதிய அந்த எழுத்து ஓட்டத்தோடு நாம் படிக்கின்ற பொழுது தான் அந்த கதையினுடைய சுவை குன்றாமல் இருக்கும் இந்த கதையை சொல்லணும்னா சொல்லிடலாம் ஒரு ஒன்றும் கதையே இல்லை ஒரு கட்டுரை தான் அதனால் அந்த அவரை பற்றி செய்திகளை சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ பார்ப்போம் காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலம்பெயர்ந்தபடியே இருந்த இனம் நில உடைமை சமூகமாக மாற பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகின நம்ம மக்கள் நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம வாழ்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு ஊர் ஊராக போயிட்டே இருந்தான் நாடோடி கூட்டமாக போயிருந்தான் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போவோம் அந்த ஊர்லேருந்து புழப்பு தேடி போயிட்டே இருப்பான் அதுக்கப்புறம்தான் அந்த என்னாச்சு ஆற்று நீரை கொண்டு மருத நிலத்திலே வா வாய்க்கால் வெட்டி நிலத்தை உழுது பயிரிட்டு சமைத்து சாப்பிடலாம் ஆடு மாடில் இல்லைன்னா அந்த காலத்தில் என்ன சொல்வோம் ஆடு மாடில் ஓட்டிகிட்டு அம்மான்னு போயிட்டே இருப்பான் அது வேற ஒரு ஊரு ஊர் ஊர் ஊராக போவான் எங்கே புல் இருக்குதோ அங்கே போயிட்டு அங்கே கூடாரம் அமைத்து கொண்டு வாழ்வான் இப்படி தான் நாடோடி கூட்டமாக வாழ்ந்தான் அதுக்கப்புறம் தான் அந்த நில உடைமை சமூகமாக மாறி நிலத்தை நமக்கு சொந்தமாக உடமையாக கொண்டு அவர்கள் உழுது அதை பயிரிட்டு உணவை சமைத்து சாப்பிட்டார் அதுக்கு பிறகு தான் நம்முடைய மனித சமூகம் நாகரிக சமூகமாக மாறியது அதை தான் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகின மண்ணிலிருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்து எரியும் போக்கு காலந்தோறும் நடந்து வரும் பேர் அவலமாகும் நிறைய ஊர்களிலே நிறைய நாடுகளிலே நாம் பார்க்கிறோம் இது உங்கள் நாடு இல்லை நீங்கள் இது எங்களுக்குரியதான நாடு என்று சொல்லி அடித்து துரத்தக்கூடிய அவலம் இன்றும் என்னது இன்றும் அரங்கேறி கொண்டு தான் இருக்கின்றன அதுதான் சொல்கிறான் பாருங்கள் அது மண்ணில் பயிரை தான் நம்ம பிடுங்கி எடுப்போம் இப்போ மல்லாட்டை இருக்குதுன்னா வேர்காடில் செடி இருக்குதுன்னா மலாட்டு செடி அதை பிடுங்கி எடுப்பான் அதுபோல் மக்களை கொத்து கொத்தாக பிடுங்கி எறியக்கூடிய இலங்கை மண்ணில் நீ உங்களுக்கு வாழறதுக்கான தகுதியே இல்லைடா அப்படின்னு சொல்லி அவர்களை சுட்டு கொன்றார்கள் இல்லையா பாம் வீழ்ச்சி கொண்டார்கள் குண்டு எரிந்து கொண்டார்கள் எந்நேரமும் உயிரை கையிலே பிடித்து கொண்டு வாழ்ந்த மனிதர்கள் நம்ம ஊர் நம்ம இந்திய நாட்டுக்கு அகதிகளாக வந்தவர்கள் பல லட்சம் பேர் அங்கங்கே முகாம்களிலே தங்கியிருக்கிறார்கள் இல்லையா அதனால அந்த இலங்கை மண்ணுடைய வேதனையை இவர் இங்கே பதிவிட்டிருக்கிறார் தாய் மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்தெறியும் போக்கு காலந்தோறும் நடந்து வரும் பெயர் அவலம் தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை ஆறாம் தினை ஆறாத வடுவாக பதிவு செய்கிறது பாருங்கள் இன்றும் நாம் பார்க்குறோம் மெக்சிகோலேருந்து அகதிகளாக அமெரிக்காவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் பார்க்கணும் நிறைய சில பேர் சில நேரங்களில் ஆஸ்திரேலியாவுக்கு இங்கேருந்து போகிறான் ஆண்டு போகும்போது வழியிலே படகுல அவ்வளோ பேர் போகும்போது படகு கவிழ்ந்து இறக்கின்ற சூழல் இருக்கிறது அதுபோல் மெக்சிகோவில் இருந்து பெரிய காம்பவுண்ட் போட்டு கட்டிட்டான் ஆனால் அதுக்குள்ளேயும் புகுந்து அந்த வேலி கம்பி வேலிக்குள்ளேயும் அந்த காம்பவுண்ட்லேயும் புகுந்து வரக்கூடிய மக்களும் இருக்கிறான் அமெரிக்காவில் அடைய வேண்டும் என்பதற்காக இப்போ இந்த அகதிகள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள் இங்கே மியான்மர் நாட்டிலேருந்து பர்மாவிலிருந்து நம்முடைய மேற்கு வங்கத்துக்கு அகதிகளாக வரக்கூடியவர்கள் பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இப்போ அதுக்காக சட்டம் கூட இந்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ இந்த முத்துலிங்கம் யார் அப்படின்றத முதல்ல நம்ம பார்ப்போம் எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகுள்ள கொக்குவில் கிராமத்திலே பிறந்தார் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குக்குவில் என்ற கிராமத்தில் உள்ளார் பணி நிமித்தமாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்பொழுது கனடாவிலே வசித்து வருகிறார் அவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா மகாராஜா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை அவர் வெளியிட்டு இருக்கின்றார் அடுத்தது பாருங்கள் வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றுக்கிறார் எந்த ஆண்டு சொன்னார் சார் தமிழ்நாடு அரசினுடைய பரிசீலை பெற்றுக்கிறார் சாரி தவறாக சொல்லுறேன்னா தொண்ணூத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய முதல் பரிசீலை பெற்றவர் வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தா ஒன்பதிலே இலங்கை அரசினுடைய சாகித்ய பரிசு பெற்றுக்கிறார் அப்போ வடக்கு வீதி மன்னிக்கும் என்ற அந்த வடக்கு வீதி என்ற நூலுக்காகத்தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே இலங்கை அரசனுடைய சாகித்ய அந்த நாட்டில் அந்த விருது சாகித்ய அகாடமி பரிசு அவர் அங்கே பெற்றிருக்கின்றார் புரிதுங்களா இப்போ அந்த இப்போ இவர் வந்து புலம்பெயர்ந்து கனடா நாட்டில் வசிக்கின்றார் அந்த கனடா நாட்டினுடைய பெருமையும் இதுன்னு சொல்கிறார் இப்போ நம்ம இங்கிருந்து குடிபெயர்ந்தவர்கள் எல்லாம் எங்கு குடிபெயர்ந்தார்கள் அப்படின்னா கனடாவில் மற்றும் அலாஸ்காவிலே மற்றும் அமெரிக்காவிலே இப்போ பனி பிரதேசங்கள்லே குடிபெயர்ந்திருக்கிறார்கள் அதை தான் இங்கே ஆறாம் திணை என்று சொல்லுகின்றோம் நமக்கு திணைகள் ஐந்து வகைன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து திணைகள் படிச்சிருக்கோம் இந்த திணை ஆறாம் திணை குறிஞ்சி என்று சொன்னாலே மலையும் மலை சார்ந்த பகுதியும் முல்லை என்று சொன்னால் காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம் என்று சொன்னால் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நெய்தல் என்று சொன்னால் கடலும் கடை சார்ந்த பகுதியும் பாலை என்று ஒரு நிலம் கிடையாது அது வறண்ட சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும் என்று சொல்கின்றோம் மணலும் மணல் சார்ந்த பகுதி அப்போ இந்த ஐந்து திணைகள் ஆனால் ஆறாம் திணை என்று ஒரு திணை இருக்கிறது இவரே ஒரு கற்பனையிலே ஒரு ஆறாம் திணை ஏன் சொன்னால் மக்கள் வாழ்விடங்களை வைத்துத்தான் இந்த திணைகள் பிரிக்கப்பட்டன மலையிலே வாழ்ந்தவன் மலையும் மலை சார்ந்த பகுதியும் அவனுக்கு குறிஞ்சு என்னான் அப்போ முல்லைன்னா காட்டிலே வாழ்ந்தவன் காடு காடு சார்ந்த பகுதி முல்லை திணைன்னா மருதன் வயலும் வயல் சார்ந்த அப்போ இவர்கள் வாழ்ந்த பகுதி இவர்கள் இங்கேருந்து புலம்பெயர்ந்து சென்று எங்கே வாழ்ந்தாலும் பனி இருக்கக்கூடிய பகுதி பனியும் பிரதேசங்களும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அவர் இப்போ கனடா என்று சொன்னால் அங்கே பனியும் பிரதேசம்தான் அதிகம் அதனால் சுவிட்சர்லாண்டு அதுவும் பிரதேசம் இல்லைங்கன்னா ஐஸ்லாண்டு அதுவும் பிரதேசம் இப்படி மக்கள் நம்முடைய தமிழ் மக்கள் குடியேறிய பகுதிகளெல்லாம் அதிக பகுதிகள் பிரதேசங்கள் அலாஸ்கா பிரதேசம் இல்லையா இதெல்லாம் அதனால் பனியும் பனி சார்ந்த பகுதியும் ஆறாம் திணை இதுதான் ஆறாம் திணை என்ற தலைப்புக்கான பொருள் புரியுதுங்களா இப்போ நம்ம உள்ள போகலாம் இந்த கதையோடு நான் அப்படியே படிச்சுட்டு வரேன் அதில் சில செய்திகளை நான் உள்ளே சொல்கிறேன் அவர் சொல்கிற மாதிரியே சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும் நான் சொல்கிற மாதிரி இருந்தால் சிறப்பாக இருக்காது அதில் பாருங்கள் நாங்கள் அப்பொழுது இலங்கையிலே மவுண்ட் லவனியா என்னும் இடத்திலே வாடகை வீட்டிலே தங்கியிருந்தோம் எங்கள் வீட்டு சொந்தக்காரர் பெயர் ப்ரீஸ் அவருக்கு தமிழ் தெரியாது எங்களுக்கு சிங்களம் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் ஒரு இரவு கலவரம் மெல்ல மெல்ல ஊர்ந்து கொழும்புக்கு வந்தது ஒரு பிரச்சனை சண்டை வருது எந்த நேரம் எங்கள் வீடு தாக்குதலுக்கு உள்ளாலும் தமிழர்களுக்கும் சிங்கள சிங்களான ஒரு பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உருவாகுது தாக்குதல் உள்ள என்று உணர்ந்த எங்கள் அண்ணா எங்கள் உயிரையும் உடைமையிலையும் பிரிஸ் பிரிஸ் தான் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த வீட்டு ஓனர் அவரிடம் வேணா அப்புறம் ப்ரீஸ் அப்போது தான் தன் நினைவுக்கு வந்தது போல ஒரு புது மனிதராக மாறினார் நீங்கள் தான் எங்களை ஹெல்ப் பண்ணணும் காப்பாற்றணும்னு எங்கள் பாதுகாப்புக்கு தான் உத்தரவாதம் அவர் என்றார் ஒரு நாற்காலை எடுத்து வீட்டுக்கு வெளியே போட்டு அன்று இரவு முழுக்க அவர் கண் விழித்து அங்கேயே தங்கினார் தூங்கவே இல்லை உள்ளே நாங்களும் தூங்காமல் விடுவதற்காக காத்திருந்தோம் அடுத்த நாள் காலை அங்கிருந்த மூன்று தமிழ் குடும்பங்களே ஒரு குடும்பத்தின் வீடு உடைந்து சிதிலமாகிவிட்டது ஒரு குடும்பத்து ஆட்கள் இரவோடு இரவாக எங்கே போனாங்கன்னே தெரில மறைஞ்சிட்டான் எஞ்சியது எங்கள் குடும்பம் மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் அடுத்து பாருங்க எனக்கு கிடைத்த சட்டை காலையில் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு முகாமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு போலீஸ் வாகனத்தில் எங்களையும் இன்னும் சில தமிழ் கூட மூலியம் அகதிகள் முகாமுக்கு அழைத்து சென்றார் ஒரே ஒரு பெட்டி தான் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன செஞ்சேன் என்னுடைய பங்குக்கு டேனியல் டிப்போ அவர்கள் எழுதிய ராபின்சன் குரூசோ என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டேன் ஏன்னா நான் வீட்டுக்கு வருவேனான்றது எனக்கு தெரியல மீண்டும் வருவான்றது அப்படின்றார் முகாமில் போன உடனே அங்கே தொண்டு நிறுவனம் அகதிகளுக்கு இலவசமாக உடையில வழங்கிது அப்போது அதுக்கு அதுக்கு வேலை நாட்டவர்கள் போட்ட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே ஒவ்வொன்றும் கொடுக்குறான் அதுக்கே அடிச்சு பிடிச்சின்னு வாங்குகிறான் ட்ரெஸ்ஸை நான் ஒன்று அப்போ இவருக்கு ஒரு சட்டை கிடச்சிது யாரோ இரவு நேரத்தில் போடக்கூடிய ஆடை அதுவும் பகுதி தான் கீழ்ப்பகுதி கிடையாது மேலே ஒரு சட்டை தான் அதுவும் தொலை தொலைன்னு அப்படி சொல்கிற பிறகு முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் அகதிகளுக்கு இலவசமாக உடைகள் வழங்குது ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ போட்டு வைத்த உடைகள் தான் அவை அதற்காக எங்கள் ஆட்கள்லாம் சண்டை போட்டு ஒருவர் மேலே ஒருவர் இன்னும் ஏறி நின்று பெற்றுக்கொண்டார் எனக்கு என்ன கிடச்சிதுன்னா பெருசாக இரவு நேரத்தில் போடக்கூடிய மேல் சட்டை மட்டுமே கட்டி கிடச்சிது கீழ்கால் சட்டை யாருக்கு போனதுன்னு தெரியல அந்த மேல் சட்டையின் கடைசி பட்டன் என் கைகளுக்கு எட்டாது மேல் சட்டை இருக்குது தொங்குது கீழே முட்டி வரைக்கும் கீழே கால் வரைக்கும் தொங்குது நான் மேல் சட்டை அந்த பட்டன் அடி பட்டனை போட முடில ஏன்னா எனக்கு எட்டலை இப்போ நமக்கு வயிறு வரைக்கும் இருந்ததுன்னா போடலாம் அது கீழே தொங்குதுன்னா இப்போ நீங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா சட்டையை போட்டு பார்த்துருப்பீங்க அப்படி சட்டை போட்டோன்னா முட்டிக்கால் வரைக்கும் கீழே வரைக்கும் தொங்கும் அப்பா சட்டை போட்டு இப்படி இப்படி ஆடி ஆடி இது இதுன்னுவிங்க இல்லையா அதை தான் அதை அதை கற்பனை பண்ணிங்க ஆனால் மிக சந்தோஷமாக அதை நான் பகலிலும் இரவிலும் போட்டுக்கொண்டு ஏன்னா வேறு சட்டை இல்லை அந்த அகதி முகாமில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு மத்தியான நேரத்தில் சாப்பாடு போடுறாங்க கூப்பிட்றாங்க அப்போ வருஷலாக எல்லாம் மறியல் பண்ணுற மாதிரி லைனாக நிற்கிறான் தட்டோட ஒரு சாப்பாடை கொண்டு வந்து போடுறான்னா அதுவும் அந்த சாப்பாடு எந்த நிறத்துல தான் மஞ்சள் நிறத்தில் கிளரில் சோறு வெள்ளை சோறு மஞ்சள் நிறத்தில் இருக்குது அந்த தண்ணீர் அந்த கலர் சொல்லி அதுக்கு பிறகு பாருங்கள் பொரியல் சாம்பார் போடணும் இல்லையா சாம்பார் இல்லை வெறும் வெள்ளை சோறு தான் அந்த மஞ்சள் நிறத்தில் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வாங்கிட்டு போ இரண்டு கரண்டி கரெக்டாக எண்ணி என் தட்டில் விழுந்தது அது மஞ்சள் நிறத்து சோறு போலவே இருந்தது ஆனால் சோறு தான் அது நினைக்கிறேன் பருப்பு அதாவது சாம்பார் முடிஞ்சிடுச்சு யாரோ ஒருவர் போட்டு முடித்த நீளமான இரவு சட்டையோடு நான் நெடுநேரம் அங்கே நின்றேன் அப்பொழுது எனக்குள்ளே நான் ஒரு வைராக்கியம் சொல்லிக்கொண்டேன் இந்த நாளை நன்றாக லாபம் வைத்துக்கொள் இதுவே உன் வாழ்வில் கீழேயான ஆக கீழேயான தருணம் இதை விட கீழ்மையான தருணம் கிடையாது அப்போது இந்த கீழ்மையான தருணம் எது அப்படி சொன்னால் இப்போது அதுதான் கீழ்மையான இந்த தருணத்தை நீ நான் ஞாபகம் வைத்துக்கொள் அப்படின்றான் அப்போது நீ இனி இனி இனிமேல் இந்த தருணம் உனக்கு வாய்க்கக்கூடாது அப்படின்றத மனதில் ஏற்றுக்கொண்டான் யாரோ போட்டு முடித்து தானமாக கிடைத்த இரவு சட்டையை நான் பல வருடங்களாக பல தேசங்களுக்கும் ஒரு ஞாபகத்துக்காக வைத்துக்கொண்டே திரிந்தேன் ஒரு காலத்தில் நான் வளர்ந்து பெரியவனாகி அந்த உடையை நிரப்புவேன் என்று நான் நினைத்தேன் கடைசி வரைக்கும் அதை என்னால் முடியல ஆனால் நான் ஊர் ஊராக மாறும்பொழுது கடைசியில் அந்த சட்டை சட்டை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்றார் உயிர் வாழும் திறமை அப்புறம் ஒரு நாள் நான் சில வருடங்களுக்கு முன்னர் நான் ஒரு ஆளை பார்த்தேன்ப்பா அவர் எப்படிப்பட்டவர்னால் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவர் நான் சந்தித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருக்கு முப்பது வயசு இருக்கும் ஆனால் உற்சாகமாக இருந்தார் இவருடைய வித்தியா அவருடைய கதையை நான் கேட்டேன் இலங்கையிலும் பாங்காக்கிலும் சிறையில் இருந்திருக்கிறார் எங்கே இலங்கையில் இருந்துருக்கிறார் பாங்காக்ல அதாவது தாய்லாந்தினுடைய தலைநகர் ரஷ்யாவில் பனிப்புதவியில் மயிலே அவர் உயிர் பிழைத்திருக்கிறார் ஒன்பது நாள் விசாக்கெடுவை மீறி தங்கியதற்காக சிங்கப்பூரில் அவரை குப்பரை படுக்க வச்சு ஒம்பது பிறம்படி செம்மாட்டி அடிச்சுக்கிறான் கழுத்தில் மரப்பூட்டை போட்டுட்டு ஒரு தடியான மனிதன் பிறம் நாள் அடித்தானான் அதையும் தாங்கியிருக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு கேள்வி ஒரு ஆயா வந்து சீன கேள்வி வந்து மயில் இறக்கால் அந்த அடித்த இடத்துல முதுகில் எண்ணெயை பூசி விட்டலாம் இருவருக்கும் சிங்கப்பூர் அரசு சம்பளம் கொடுக்குது அப்படின்றான் இதெல்லாம் அந்த மனுஷன் அனுபவிச்சிருக்காரு முப்பது வயதுக்குள்ளே அமெரிக்கா போய் சேர்ந்த பொழுது அதுவும் அவருடைய கடல பாஸ்போர்ட்டை கடல வே அந்த பாஸ்போர்ட் கடை வச்சுட்டு இருக்குது பாருங்கள் அதுவும் கடல பாஸ்போர்ட் அது கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே நான் கையிலும் காலையும் சங்கிலியும் மாட்டி பெரிய பெரிய இரும்பு குண்டுகளை அவன் கையில் கொடுத்து காலில் கட்டி அப்படியே நடத்தி சிறைக்கு குடித்தான் அதுக்கப்புறம் மூன்று வருஷம் அந்த சிறைவாசம் அந்த சிறைவாசம் முடிஞ்ச பின்னரே கனடாவுக்கு வந்திருக்காரு அங்கே அகதியாக இருந்தபோது வேலை தேடி பதினேழு கம்பெனிகளுக்கு மேலே அவர் தேர்வு நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்காரு எல்லோரும் அவரிடம் உங்கள் இங்கே கனடாவில் நீங்கள் என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு என்ன செய்கிறீங்க என்ன பண்ணி உங்கள் திறமை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கண்ணா அவர் பதினேழு முறை ஆனால் ஒரே இடத்துல தான் சொல்கிறேன் பதினேழு முறை இன்ட்ரூனி வேலை கிடைக்கல பதினெட்டாவது இடத்துல சொல்கிறாரான் இன்றைக்கி நான் உயிர் பிழைச்சிருக்கிறேன் பாருங்கள் அதாங்க பெரிய என்னுடைய அனுபவம் அப்படின்றாராம் என்ன சொல்கிறாரு பதினெட்டாவது இடத்தில் அவர் இப்படி பதில் சொன்னார் ஐயா எனக்கு கனடா அனுபவம் கிடையாது ஆனால் என்னிடம் நிறைய திறமை உள்ளது என் திறமை நான் உயிர் வாழ்வது இவ்வளவு துன்பங்களுக்கு இடையிலும் எல்லா துன்பங்களையும் கடந்து நான் உயிர் வாழ்கிறேன் இல்லையா அதுதான் என்னுடைய திறமைன்றாராம் இன்று வயதுக்கும் நான் உயிர் தப்பி நான் வாழ்கிறேன் என்றால் அதுதான் என்னுடைய திறமை என்றாராம் இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா லாரி போன்ற பெரிய பெரிய ட்ரக்கு கனரக வாகனம் ஓட்டுறாராம் அந்த ட்ரக்குலாம் ஓட்டுறாரு இது ஒரு உதாரணம் ஒரு அவர் என்ன சம்பளம் வாங்குகிறாருன்னு சொன்னால் ஒரு கனடா நாட்டுக்காரன் வாங்குகிற வருமானத்தோட என்ன இரண்டு மடங்கு அதிகமாக இப்போது சம்பளம் வாங்குகிறாரு அவர் அப்படின்றார் ஒரு புது நாடு கிடைத்து விட்ட சந்தோஷம் அவருடைய முகத்தில் இன்றைக்கி நிரந்தரமாக இருக்குது ஆனாலும் நம்ம நாட்டை விட்டுட்டு இலங்கையை விட்டுட்டு இங்கே அகதியாக வந்து வாழறமேன்ற வழியும் அவரிடத்துல இருக்குது அப்படின்றார் பதிவு பண்ணுறார் அதுக்கடுத்து பாருங்கள் புலம்பெயர் இலக்கியம் புலம்பெயர்வது ஒன்றும் புதிதல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மனிதன் நம்ம புலம்பெயர்ந்தான் அந்த நாடோடையே வாழ்ந்தான்னு சொன்னோம் இல்லையா சங்க இலக்கியம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தர்ப்பு ஆகிய ஐந்து நிலங்கள் பற்றி பேசும் நம்முடைய பல பாடல்கள் தலைவன் தலைவி பிரிந்து போவதை சொல்லும் இல்லையா தலைவன் என்ன செய்வான் பொருள் தேடுவதற்காக வேறு நாட்டுக்கு செல்லுவான் தலைவி அது வரைக்கும் ஆற்றி இருப்பால் அதுக்கப்புறம் அதுதான் இரு இருத்தலும் இறங்கு இருத்தல் நிமித்தமும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் இலக்கியத்தில் நம்ம நிறைய செய்தியை படிச்சுருக்குறோம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இனிமேல் படிக்கலாம் அப்படி படிக்காட்டினா கூட படிக்கலாம் சொல்லியிருக்கலாம் அதனால் பொருள் தேட போவதால் பெயரை அந்த காலத்திலே நற்றினை நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடலிலே இந்த பாருங்கள் இங்கே எவ்வளோ நாடுகளுக்கு நம்ம தமிழர்கள் சென்றிருக்கிறார்கள் ஒரு பகுதியே போட்டிருக்கான் இத்தாலி கனடா போர்ச்சுகல் ஸ்பெயின் அமெரிக்காக்கு நாடுகள் செயின்ட் வின்சென்ட்டு செயின்ட் கிராக்ஸ் ஜமேகாஸ் இல்லையா செயின்ட் கீட்ஸு இப்போ எல்லா தீவுகளிலும் ஃப்ரான்ஸு அமெரி இல்லையா இங்கிலாண்டு ஸ்பெயின் ஷியாமு ஈரானு சிங்கப்பூர் தாய்லாந்து இப்படி பல நாடுகளுக்கு நம்முடைய தமிழர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள் இல்லையா அதுதான் சொல்கிறார் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு தனிமகனார் என்ற புலவன் சொல்கிறாரு சினம் கொண்ட ஒரு அரசனுடைய கொடுமை தாங்க முடியாமல் துயிருற்று சொந்த ஊற விட்டு ஓடியவரின் கதையை வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பாழ் என்கிறார் அந்த கோ கொடுமைக்கார வேந்தனுடைய அரசனுடைய கொடுமை தாங்காமல் அந்த ஊரை விட்டே மக்கள் எல்லாம் சென்று விட்டால் அந்த ஊரை அவன் யாரை வைத்து ஆளுவான் அப்போ அந்த ஊர் என்ன ஆகும் பாழாகத்தான் போகும் என்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னர் அரசரின் கொலை சீற்றத்திற்கு பயந்து வெளியேறியவர்கள் போலத்தான் சமீப காலங்களிலே வேறு புகலிடம் தேடி அலைந்து கரை சேர்ந்தவர்களும் சொல்லலாம் கனடாவுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு அந்த திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்த ஜி ஜிஇ போ பிறந்த ஊர் எதுன்னு சொன்னால் அந்த பா கனடாவில் பிறந்தார் தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயர தொடங்கியது எப்பொழுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் என்றார் அவர்கள் குடியேறிய சில வருடங்களிலேயே பத்திரிகைகள் அங்கே ஆரம்பித்து விட்டார்கள் இதழ்களிலே ஆரம்பித்துவிடும் அகதி கோரிக்கை அவர்கள் இன்னும் வெற்றி பெற முடியவில்லை அகதிகளாக தான் இன்னும் இருக்கிறான் அவர்கள் குடியுரிமை இல்லை நிரந்தர வேலை அவர்களுக்கு கிடையாது அடுத்த வேலை உணவு என்பது பற்றி நிச்சயமில்லை ஆனால் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருப்பது பத்திரிகைகளும் இலக்கிய சஞ்சிகைகளும் தொடங்க அவர்கள் தயங்கவில்லை புது நாட்டுக்கு வந்தவுடன் அவர் செய்த புது வாழ்க்கையை பதிவு செய்துதான் அவர் வாழக்கூடிய வாழ்க்கையை எப்படி வாழறோம் அப்படின்றத ஒரு ஈழத்து கவிஞர் வா ஐசா ஜெயபாலன் சொல்கிறார் பாருங்க என் பையன் எங்கே இருக்கான்னு சொன்னால் யாழ்நகரில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறான் யாழ்நகரில் என் பையன் கொழும்பு தலைநகரான இலங்கை தலைநகரான கொழும்புலே என் பொண்டாட்டி வன்னியிலே என் தந்தை வன்னியிலே தல்லாத வயதிலே தமிழ்நாட்டில் என் அம்மா சுற்றம் ஃப்ரங்க் பாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறாங்க ஒரு சகோதரியோ ஃப்ரான்ஸ் நாட்டில் அந்த ஃப்ரான்ஸ் நானும் தவறி அலாஸ்கா வந்து விட்டேன் நான் அலாஸ்காவில் இருக்கிறேன் இந்த கவிதை எழுதுகிறவர் அப்போ அலாஸ்காவில் இருக்கிறார் அவர் அலாஸ்கா வந்து விட்ட ஒட்டகம் போல் ஓஸ்லோவில் அப்படின்றார் ஓஸ்லோ என்ற நகரில் இருக்கிறேன் அலாஸ்காவில் அலாஸ்கா என்ற மாகாணத்தில் ஓஸ்லோ என்ற நகரில் நான் இருக்கிறேன் அப்படின்றாரு அப்போது என் பையன் எங்கே இருக்கிறான் யாழ்ப்பாணத்தில் என் பொண்டாட்டி எழுதுகிறா கொழும்புல இப்போ வன்னி வன்னியில் வன்னி என்பது ஒரு ஊர் மட்டக்கலப்பாக என் தந்தை தள்ளாத வயதில் எங்கள் அம்மா தமிழ்நாட்டில் அதுவும் அகதிகள் முகாமில் இப்படி போகிறது அந்த கவிதை இல்லையா அதனால் இப்படி வாழ்ந்த எல்லாரும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறார்கள் கவிதைகள் எழுத முடியாதவர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த நூல்களை சுமந்து கொண்டு வர மறக்கவில்லை ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இங்கேருந்து அகதியாக போனார் இல்லையா வெ வெளியூருக்கு போனார் இல்லையா சான்றலினுடைய கடல் புறாவை பத்து வருட காலமாக தூக்கி கொண்டு நாடு நாளாக அலைந்ததாக சொல்கிறார் சொன்னாராம் இதற்கெல்லாம் காரணம் இருந்தது க சான்ண்டின்னு எழுதியது கடல் புறான்னு அவர் நிறைய நூல்கள் எழுதி கடல் புறா ஒன்று ரெண்டு மூணுன்னு நான் கூட வைத்திருக்கிறேன் அப்போ அந்த நூல் அவ அது மேலே பற்று பாருங்கள் நூலின் மேலே தமிழ் மீது பாருங்க அந்த நூலை தூக்கின்னு போய்க்கிறான் பாருங்கள் அந்த பத்து வருடமாக அதை வச்சு சுற்றிருக்கிறான் பாருங்கள் இதற்கெல்லாம் காரணம் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி எந்த ஒரு தமிழ்நாலும் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இப்போ மிகப்பெரிய கொடுமை இவன் தமிழை அறிவாளியாக இருக்கிறான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன் இந்த யுகத்தின் பாடலில் அப்போ அந்த நூலகத்தையே எரிச்சிட்டான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்த கதை இது அவன் பெரிய நூலகம் இலங்கையில் யா்ப்பாணத்தில் அப்போ அந்த நூலகத்தையே அழிச்சிட்டோம்னா இந்த இவனுக்கு அறிவு என்பதே இருக்காது அவனுடைய அறிவை மழுங்கடித்து விடலாம் என்பதுக்காக மிகப்பெரிய கொடுமையை செஞ்சான் ஆனாலும் இன்னமும் தமிழ் அதிகமாக தான் வளர்ந்ததை தவிர தமிழ் அழிந்த பாடில்லை ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் ஃபேர் நானூற்றி ஐம்பத்தொன்னு நூல் அதை சொல்கிறது இல்லையா இதை செஞ்சான் இலங்கையிலே சிங்களர்கள் செய்தார்கள் அவனுடைய அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் என்றான் ஆனால் அது கிடையாது இவர்கள் ஃபீனிக்ஸ் பறவை போல என்ன செய்தாங்க உயிர் தழுந்தார்கள் அப்படி உயிர் தந்த தமிழர்கள் இன்றைக்கி உலக அரங்கில கணினி தமிழாக சிறந்து விளங்குகிறது புலம்பெயர் தமிழர்கள் இரண்டாம் தலைமுறை இன்றைக்கி இருக்குது தமிழை கைவிட்டு விடும் என்ற பொதுவான குற்றச்சாட்டு நிலவுகிறது அது தவறு இன்றைய கணினி யுகத்திலே தமிழ் கற்பது மிக மிக இல இலகுவாகிவிட்டது லேசாயிடுச்சு புலம்பெயர் நாடுகளிலே தமிழ் கற்க முனையும் மாணவரின் எண்ணிக்கையும் அதிகரித்துத்தான் வருகிறது ஏன்னா இன்றைக்கி நம்ம தமிழ் தாய் நாட்டை விட்டு தமிழை விட்டு வந்து விட்டோம் அந்த தமிழை நாம் உயிராக கொண்டு வரணும் இல்லையா தேமதுர தமிழ் ஓசை தெருவெல்லாம் செழிக்கச் செய்வது தான் அதனால் தேமதுர அந்த தமிழ் ஓசையை அவர்கள் கனடா நாட்டிலே ஓஸ்லோவிலே அலாஸ்காவிலே எல்லா நாடுகளிலும் இவர்கள் தமிழை வரல தான் தமிழ் அமுதம் அப்படின்றான் இவர்களில் சிலராவது உயர்ந்த இலக்கியங்கள் படைத்த தமிழை என்ற உலக அரங்கிலே முன்னிறுத்துவார்கள் தமிழர்கள் எட்டு கோடி பேர் இந்த உலகம் முழுவதும் இப்பா பார்த்தீங்களா எட்டு கோடி பேர் தமிழ் முழுவதும் இருக்காங்க உலகம் முழுவதும் இருக்காங்க நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர் தமிழர்கள் பத்து லட்சம் பேர் வாழ்கிறார்கள் கனடாவில் மட்டும் மூன்று லட்சம் தமிழை என்று கணக்கெடுப்பு சொல்கிறது ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை சூரியன் மறையாத ராஜ்யம் என்று அழைத்தார்கள் இப்போதோ சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று சொல்லுவார் அந்த காலத்தில் ஒரு ஆட்சி செய்தது பிரிட்டிஷார் உலகம் முழுக்க தன்னுடைய காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தியிருந்தான் எல்லா நாடுகளையும் அவன் பிடித்திருந்தான் ஏன் ஏன்னு சொல்லப்போனால் நம்ம இந்தியாவே பிடிச்சிட்டியா முந்நூறு முந்நூறு ஆண்டுகளாக அப்போது எல்லா நாடுகளையும் அவன் பிடித்து வைத்திருந்தான் அப்போது அவன் அவனுடைய ராஜ்யம் எல்லா இடங்களுக்கும் பரவி இருந்தது அதனால சூரியன் மறையாது இப்போ இந்த இந்தியாவில் சூரியன் மறையுதுன்னு சொன்னால் அவன் அமெரிக்காவை பிடித்து வைத்திருந்தான் இங்கே வேற நாடுகளை பிடித்து வைத்திருந்தான்னு சொன்னால் அங்கே சூரியன் இருக்கும் இங்கே மறைஞ்சிருக்கும் அங்கே சூரியன் இருக்கும் அதனால தான் சூரியன் மறையாத புரியுதா அங்கே சூரியன் தான் வந்திருக்கும் இங்கே சூரியன் மறைந்து போயிருக்கும் ஆனால் எல்லா நாடுகளிலும் அவன் காலணி ஆதிக்கம் பெற்றது அவன் ஆதிக்கம் கோலோச்சிய காரணத்தினாலே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அவருடைய இதில் சூரியன் மறையாத தேசம் என்று சொன்னார்கள் ஆனால் அதையே இன்றைக்கி மாற்றி நம்ம சொல்கிறோம் எல்லா நாடுகளிலும் நம்முடைய தமிழர்கள் பரவி இருக்கக்கூடிய காரணத்தினாலே எல்லாம் உலகத்தினுடைய அனைத்து நாடுகளிலும் தமிழர்கள் பரவி இருக்கக்கூடிய காரணத்தினாலே சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று இன்று சொல்கிறார்கள் புரிதுங்களா இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் பதினாலாம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் உலகத்தில் இரண்டாவது பெரிய தேசமான கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது அதனால் ஜனவரி பதினாலு தமிழர் தினம்பா தை திங்கள் தமிழ் பொங்கல் தினம் இல்லையா தை திருநாளாம் தமிழர் திருநாள் அப்படின்றமே அந்த ஜனவரி பதினாலாம் தேதி தமிழர் தினம் தை நாம் கொண்டாடுகிறோம் அதைத்தான் அவர் சொல்கிறாரு தமிழர் திருநாளாக உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள் பொங்கல் இட்டு மக்களுக்கு மக்கள் நம்ம தமிழர் திருநாளாக கொண்டாடுகிறோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று அதனாலே அது மட்டும் இல்லைன்றான் கனடாவிலே முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு நம்ம நான் சொன்ன இல்லையா வன்னியிலே என் தந்தைகிறான்னு அது இலங்கையிலே வன்னி என்ற ஒரு ஊர் அந்த வன்னி வீதின்னு ஒன்று தெரு வச்சுருக்கானா இப்போ எம்ஜி ரோடு நேரு வீதின்னு வச்சுருக்கோம் புதுச்சேரியில் அதுபோல் வன்னி வீதி என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஏன்னா எப்படி செய்வான் அந்த நாட்டில் போய்ட்டு இவன் பேரை வைக்கிறான் வன்னி வீதி தமிழுக்கு சொந்தமான வீதி அந்த மக்கள் எல்லாம் அந்த தெரு முழுக்க தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது இந்த வீதியை ஒன்றும் இலங்குவாக சிதைக்க முடியாது நூலகத்தை வேண்டுமானாலும் விடலாம் எங்கள் வீதியை எரிக்க முடியாது என்று இவர்கள் கொக்கரிக்கிறார்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறார்கள் என்றென்றைக்குமாக கனடாவில் ஈழத்தமிழுடைய புலம்பெயர் வரலாற்றை நினைவுபடுத்தப்படியே இந்த வீதி நிற்கின்றான் அடுத்து பாருங்கள் பனியும் பனி இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பனியும் பனி சார்ந்த நிலம் ஐந்து இணைகள் சொன்ன இல்லையா சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் ஒன்று ஐங்குறு நூறு இந்த ஐந்து வகையான நிலத்திற்கும் ஒவ்வொரு நூறு பாடலாக ஐந்து நூறு பாடல்கள் சொன்னான் இது ஐங்குறு நூறுலே ஒவ்வொரு நூறு நூறு பாடு குறிஞ்சியில நூறு பாட்டு முல்லையில நூறு பாட்டு பாலையில நூறு பாட்டு நெய்தல்ல நூறு பாட்டு மருதத்தில் நூறு பாட்டு அது அது ஐங்குறு நூறு அப்படின்னா குறுகியை பாக்கலால் ஆக்க ஆக்கப்பட்டதில் ஐங்குறு நூறுன்னு ஐந்து நூறு பாடல் கொண்டது அந்நூலே பனியும் பனி சார்ந்த நிலத்திற்கு பாடல்கள் இல்லை ஆனால் இப்பொழுது இவர்கள் வாழக்கூடிய பகுதி பனியும் பனி சார்ந்த பகுதி அதான் ஆறாம் தினை புலம் பெயர்ந்த பத்து லட்சம் மக்கள் சென்றடைந்தது எல்லாம் பிரதேசங்களுக்கு தான் என்னுடைய கிராமம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கொக்குவில் அங்கே காகம் இருந்தது ஆறு மணிக்குறிவும் தான் அதாவது இலங்கையில் போனோம்னா நிறைய காகம் தான் இருக்கும் இல்லைங்களா ஆனாலும் அங்கே ஆறு மணிக்குருவி ஏன் இதுக்கு ஆறு மணிக்குருன்னா ஆறு மணிக்கெல்லாம் கிச்சு கிச்சு கிச்சி கிச்சின்னு கத்தும் அதனால் அதுக்கு பேர் ஆறு மணிக்குருவி சரியாக காலை ஆறு மணிக்கு இந்த குருவி கிஷ் கிஷ் கிச்சின்னு எட்டு சத்தம் விடுமா காகத்துக்கு பறக்கும் எல்லை இரண்டுக்கு மைல் தூரம் தான் ரெண்டு மைல் தூரம் தான் ஆனால் இந்த ஆறு குருவி இருக்குது பாருங்கள் எல்லைகளை கடந்து சென்று பறந்து செல் செல்லும் அப்புறம் திரும்பி வரும் இப்படி அதுபோல் அந்த ஆறு மணி குருவிக்கு எல்லையே கிடையாது இமயமலைக்கு கூட பறந்து போய் மீண்டும் திரும்புமா அதே போல் தான் அந்த ஈழத்திலே வாழ்ந்த அந்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு எல்லை என்பது கிடையாது புலம் பெயர்ந்து அந்த குருவியைப் போல புலம்பெயர்ந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று அவர்கள் வாழ்கிறார்கள் அவளுக்கு எல்லையே கிடையாது அவர்கள் உலகம் எது என்று சொன்னால் பணியும் பணி சார்ந்த நிலமும் அதைத்தான் அவர் ஆசிரியர் முத்தலிங்கம் சொல்லுகிறார் ஆறாம் திணை ஆறாம் திணை என்று அப்போது இந்த புலம் பெயர்ந்து அந்த தமிழர்களுடைய வழியை இவர் உணர்த்தியிருக்கிறார் தங்களுடைய சொந்த நாட்டை தங்களுடைய சொந்த மண்ணை என்னுடைய வீடு இது என்னுடைய உறவினர்கள் என்ற அந்த இருமாப்போடு ஒரு மமதையோடு ஒரு பெருமையோடு அவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணை விட்டு அவர்கள் வேறு எங்கோ ஒரு தேசத்திலே யாருடைய தேசத்திலேயோ அவர்கள் வாழ்கிறார்கள் வசதி வாய்ப்புகளோடு இன்று அவர்கள் வாழ்ந்தாலும் ஆனால் அவர்களுக்குள்ளாக வலி அந்த தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வந்த அந்த வழி மட்டும் இன்னும் அவர்களுக்குள்ளே மாறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஆறாம் திணை என்பது அவர்கள் சென்று சேர்ந்த அந்த பகுதியான பணியும் பனி பிரதேசமும் பணியும் பணி சார்ந்த அந்த பகுதியும் சொல்வதாக இந்த ஆறாம் திணை என்ற கதை அமைந்திருக்கிறது நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் புரியவில்லை என்று சொன்னால் அடுத்த வகுப்பிலே கூட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் நன்றி மாணவர்களே